வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம லாஸ்ட்டாக ஒரு வீடியோவில் பார்த்தோம், என்ன பார்த்தோன்னா கிரியேட்டிவ் காமன்ஸ் அப்படிங்கிற கொடுத்துருக்க லைசன்ஸ் நீங்கள் யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ரீயூஸ் பண்ணிக்கலாம் என்னோடய வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரீயூஸ்டுக்கு பர்மிஷன் கொடுத்துருப்பாங்க. அந்தந்த வீடியோலாம் எடுத்து இப்போ நம்ம போட்டாலும் காப்பிரைட் வருது, காப்பிரைட் கிளைம் வருது. அது ஏன் அப்படின்னு பார்க்கும்போது அது ஒரு சினிமா சாங்ஸ் அது கூட இருந்துச்சு, அதை பார்த்தோம். சினிமா சாங்ஸ் இருந்ததுனால அது காப்பிரைட் கிளைம் வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஆனால் அடுத்து அதே வீடியோவில் பார்க்கும்போது ஒரு சினிமா சாங்ஸ்க்கு காப்பிரைட் கிளைம் வருது, இன்னொரு சினிமா சாங்ஸ்க்கு காப்பிரைட் கிளைம் வரல, அடுத்த சினிமா சாங்ஸ்க்கு காப்பிரைட் கிளைம் வரல, அப்படி வந்து ஒரு அஞ்சு சினிமா சாங்ஸ்க்கு காப்பிரைட் கிளைம் வரல, ஒரே ஒரு சினிமா சாங்ஸ் மட்டும் காப்பிரைட் கிளைம் வருது. அது என்ன காரணம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன். அதுதான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே அந்த பெல் பட்டனையும் பிடிங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு எளிதாக கிடைக்கும். என்ன காரணம் அப்படின்னா, ஒரு சினிமா சாங்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, அந்த சினிமா சாங்ஸை பற்றின வீடியோ எடுத்துக்கிட்டேன்னா, நான் பார்க்குற அதாவது காப்பிரைட் கிளைம் வந்த அந்த வீடியோ வந்து 28 செகண்ட் இருந்துச்சு. இப்போ ஒரு ஒரு சாங்க்கு காப்பிரைட் கிளைம் வருது, அது வந்து 28 செகண்ட் இருக்குது. அடுத்து ஒரு அஞ்சு சாங்க்கு காப்பிரைட் கிளைம் வரல. யூடியூப் தரப்புலேருந்து நமக்கு வந்து அலிங்க மெசேஜ் இந்த உங்களோட ஆட்சன்ஸுக்கு வந்து வரக்கூடிய பணங்கள் எல்லாம் வந்து இதோட ஓனருக்கு போகும். ஏன்னா இது வந்து 28 செகண்ட் இருந்துச்சு, இன்னும் அஞ்சு சாங் வந்து 7 செகண்ட், 6 செகண்ட், 8 செகண்ட் அப்படி தான் இருந்துச்சு. ஓகேங்களா? அதனால் உங்களுக்கு வந்து ப்ரூஃபாகி காமிச்சிருக்கேன், நீங்கள் இந்த வீடியோ பாருங்கள். எதனால் இந்த வீடியோவுக்கு காப்பிரைட் வந்திருக்கு, எதனால் இந்த வீடியோவுக்கு காப்பிரைட் வரல அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து ப்ரூஃபாகவே காமிச்சுறேன். வந்து இந்த வீடியோ பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த போ 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 இந்த சாங்கை பார்த்தீங்கன்னா 37 செகண்ட்லேருந்து ஆரம்பித்து 1.43 அந்த செகண்டில் தான் முடியுது இந்த சாங். அதனால் இதுக்கு காப்பிரைட் கிளைம் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இது வந்து சவுண்ட் ட்ராக் வெர்ஷன், இந்த ஓனரோட நேம் வந்து ஜாவ்டு அலி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நான் வந்து அந்த சாங்கை மியூட் பண்ணிவிட்டு காப்பிரைட் கிளைமை ரிமூவ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போ வந்து அடுத்த சாங்கை பாருங்கள். அடுத்த சாங் ஒரு இதே வீடியோவில் அடுத்து ஒரு அஞ்சு சாங் வந்துச்சு, அந்த அஞ்சு சாங்க்கும் காப்பிரைட் கிளைம் கொடுக்கல அப்படிங்கிற போது அது எதனால் கொடுக்கலனா, அது இது வந்து ஜஸ்ட்டு 28 செகண்ட், 29 செகண்ட் வருது இந்த பாட்டு. அடுத்த சாங் வந்து எத்தனை செகண்ட் வருதுன்னு பாருங்கள், பாருங்கள் இந்த 1+2 இந்த மாமா இந்த சாங்குக்கு வந்து எனக்கு வந்து ஜஸ்ட் ஒரு 7 செகண்ட் தான் வருது பாருங்கள். அதனால் அதுக்கு காப்பிரைட்டு கிளைம் வந்து யூடியூப் தரப்புலேருந்து கொடுக்கல. அடுத்த சாங் பாருங்கள், இது வந்து போன அவசரம் வந்துடுச்சு. இதோட செகண்டை பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 7 செகண்ட் தான் இருக்கும். அதாவது 8 செகண்டுக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு பாட்டை அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா, ஒரு சினிமா சாங்ஸை நீங்கள் அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா அது காப்பிரைட் கண்டிப்பாக வராது. நீங்கள் 8 செகண்ட் மட்டும்தான் யூஸ் பண்ணிக்கலாம், மற்றபடி அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா. இப்போ ஒரு இந்த பாட்டை பாருங்கள், விஷால் சாங், இது ஒரு 16, 17, 18 இது ஒரு 6 செகண்ட் வந்துச்சு. அப்போ 8 செகண்டுக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு பாட்டை அப்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா அது வந்து காப்பிரைட் கிளைம் யூடியூப்பால் தர முடியாது. அந்த மாதிரி ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. மற்றபடி அதுக்கு மேலே அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக யூடியூப் தரப்புலேருந்து காப்பிரைட் கிளைம் வந்துடும். அப்போ வந்து ஒரு அடுத்தவங்க வீடியோ எடுக்கிறோம், அடுத்தவங்க சாங்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா அது வந்து எத்தனை செகண்டுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அது 8 செகண்ட்ஸுக்குள்ளே தான் இருந்தாகணும். ஓகேங்களா? அதை மனசில் வச்சுட்டு நீங்கள் அடுத்தவங்களோட வீடியோவை நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக காப்பிரைட் வராது, காப்பிரைட் கிளைம் வராது. இதை வந்து மனசில் வச்சுக்கிடுங்க, இது வந்து ஒரு உண்மை. நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து அது ஏதாவது ஒரு பாட்டு போடுறேன்னா 8 செகண்ட் அதுக்கு மேலே போட்டிங்கன்னா கண்டிப்பாக காப்பிரைட் கிளைம் வந்துடும். நீங்கள் அதுக்கப்புறம் வந்து அது மியூட் பண்ண வேண்டியது சூழ்நிலை வரலாம், டெலிட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரலாம். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு 8 செகண்ட் போதும். 8 செகண்டுக்குள்ளே ஏதாவது கலாய்க்க முடிஞ்சாலும், கலாய்ச்சி வீடியோ போட முடிஞ்சாலும், அப்படி எது பண்ணாலும் 8 செகண்டுக்குள்ளே முடிச்சுக்கிடுங்க. ஓகேங்களா? இது மாதிரி இன்ஃபர்மேஷன் நிறைய பேர் சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லை, நான் தான் சொல்கிறேன். இது மாதிரி தகவல்கள் நிறைய நம்மக்கிட்ட கிடைக்கும். உங்களிடமிருந்து விடைபெறுவது வேலவன். தேங்க்யூ.